இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம் நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய பழைய வீடியோலாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. புதிய வீடியோ பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருமுள்ளி, முகத்தில் பருவு, எண்ணெய் வழியிறது, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன ஹோம் ரெமெடி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடம்புக்குள்ளே எவ்வளவு கழிவுகள்லாம் இருக்குதோ அந்த கழிவுகள் எப்படியாவது வெளியில் வர்றதுக்கான முயற்சி பண்ணும். அது வாந்தியாவோ, பேதியாவோ, யூரினாவோ, மோஷனாவோ, வியர்வையாவோ, அந்த மாதிரி முகத்திலேருந்து அந்த கெட்ட கொழுப்புகள், கெட்ட பொருட்கள் வந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த முகப்பரு, அந்த எண்ணெய் வழியிறது, கரும்புள்ளி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வருது. இதுக்கு ஹோம் ரெமடி, சின்ன ஹோம் ரெமடி, இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பயனளிக்கும். அதாவது ஒரு மூணு பழம் எலுமிச்சம்பழம் வந்து பச்சை பழமாக எடுத்துக்கணும். ஒரு மூணு பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். எலுமிச்சங்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மூணும் நல்லா பழுத்த பழமாக ஒரு மூணு பழம் எடுத்துக்கணும். அதை ஒரு மூணு பழத்தை மட்டும் என்ன பண்ணணும்னா தோல் சீவிக்கணும். ஃபுல்லாக தோலை வந்து அந்த கிரைண்டர் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படியே துருவி 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 நீங்கள் அந்த தோள்களை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அந்த மூணுக்கு ஒரு மூணு வந்து பழமாக இருக்கிறதுனால முடிஞ்சால் அதை துருவுங்க, இல்லைனா பரவாயில்ல, தேவையில்லை. ஆனால் ஒரு மூணு பழத்தை மட்டும், இந்த பச்சையாக இருக்க பழத்தை மட்டும் துருவிங்க. இப்போ இந்த ஆறு பழத்தையும் ஜூஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி ஆறு பழத்தையும் ஜூஸ் எடுத்துக்கணும். மூணு பழத்தில் மட்டும் தோலை துருவி வச்சுக்கணும். இந்த ஜூஸ் எடுத்ததில் அந்த விதையை வடிகட்டி எடுத்துட்டு அதில் ரெண்டு கப்பு தண்ணி கலந்துக்கணும். அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வைக்காதீங்க, கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைங்க. அந்த ஒரு கப்பு ஜூஸு, அதை ரெண்டு கப்பு தண்ணியை வந்து அதை 1:2 விதத்தில், அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு இந்த துருவின தோலையும் அதில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி அட்லீஸ்ட்டு வந்து ஒரு நைட் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு நைட்டுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது ஒவ்வொரு நாளும் இரவு நீங்கள் படுக்க போகிறது முன்னாடி சின்ன பஞ்சிலையோ இல்லை சின்ன காட்டன் துணிலையோ அதை வச்சு முகத்தில், கழுத்தில், அந்த மாதிரி பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிட்டு நீங்கள் படுக்கலாம். ஏன்னா இரவு நேரம் ஃபுல்லாகவே அதை வச்சுட்டு படுக்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுதோ அது கொஞ்சமாக அந்த காட்டன் துணிலையோ பஞ்சிலையோ அதை வச்சு நல்லா முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இந்த காது பகுதி, கழுத்து பகுதி, இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் வந்து இந்த வந்து முகப்பரு, கருமுள்ளி, எண்ணெய் வழியிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கே பாதி பாதிமாக இருக்கும் அந்த பகுதிகள்லாம் வந்து சேர நல்லது. இது வந்து ஒரு 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா மாற்றம் கிடைக்கும். அதோடு சேர்த்து தேங்காய் பால் சாப்பிடணும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் சாப்பிடணும். என்னென்னா தேங்காய் பாலில் நல்ல கொழுப்பு இருக்குது. அப்போ நல்ல கொழுப்பு உள்ளே போகும்போது இந்த மாதிரி முக சம்மந்தப்பட்ட, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்போ தினமும் நைட்டில் நீங்கள் படுக்க போகிறது பண்ணி செய்யணும். ஆனால் இந்த காலையில் நீங்கள் இந்த லெமன் அப்ளை பண்ணி அதை செஞ்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சுட்டு கழுவிட்டு வெளில போகக்கூடாது. என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் படுறதுனால முகம் கருக்கிறது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் பகல் நேரங்களை செய்யாதுங்க. இரவில் படுக்க போகிறது பண்ணி இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது கருப்பாக இருக்கிறவங்க, சிகப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே அதை முயற்சி பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டு வைத்தியம் தான். ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஹைபிரிட் எலுமிச்சம்பழமாக இருக்கக்கூடாது, நாட்டு பழமாக இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கிங்க, அது மட்டும் போதும். ஏன்னா ஹைபிரிட் பழங்கள் வந்து நம்ம சேர்த்துக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற சின்ன விஷயந்தான் இது. ஏன்னா என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, லெமன்னா எலுமிச்சம்பழம்னா உள்ள விதெல்லாம் இல்லாமல் இருக்கும், வேண்டாம் அப்படி வேடாத விதெல்லாம் இருக்கணும், அதை வடிகட்டி நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் மற்றவங்களுக்கு இந்த நல்ல தகவலை ஷேர் பண்ணுங்கள்.